என்ன வாய்ஸ் சொல்கிறாங்க இந்த அனிமியை ஸ்டார்ட் ஆகுது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட சோலில் நீங்கள் வந்து ஒரு டெவில் கிட்ட விட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், பணமா, பெண்களா, இல்லைன்னா அதிகாரமா, இதுக்காக நம்ம விற்கிறோன்னே சில பேர் தெரியாது. ஆனால் இந்த விஷயம் நடந்துச்சுன்னா இந்த உலகத்தோட விதிமுறையே மாறக்கூடியதாக மாறும், என்னோட வாழ்க்கையும் அப்படி தான் போக போகுதுன்னு தெரியும். ஆனால் அந்த ஒரு பாதையில் நான் ஒரு டெவிலோட பாதையில் நான் செல்ல போகிறேன். அது சரியது தப்புன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால இது தப்பான பாதையாக இருந்தாலும் இது என்னோட முடிவு தான். அப்படி ஒரு நாள் நடந்துச்சுன்னா இந்த உலகம் என் காலுக்கடியில் கிடக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ தாங்க, அந்த சின்ன குழந்தை இருக்கு இல்லைங்க, அதாங்க நம்ம ஹீரோ. அதுக்கப்புறமா ஒரு கப்பல் மாதிரி ஒன்று கட்டுறாங்க, ஒரு கிங்டம்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்க மாதிரி கட்டுறாங்க. அங்கே இருக்கவங்களாம் எல்லாம் திருவிழா மாதிரி இந்த இடத்துல கொண்டாடிட்டு இருக்காங்க. யார் வந்துட்டுருக்காங்கன்னு பார்த்தா இந்த கிங்டமோட கிங்குறாங்க வந்துட்டுருக்காரு, அது வேறு யாரும் இல்லைங்க நம்ம ஹீரோவோட அப்பாறாங்க. அந்த கப்பல் அப்படியே வந்து கரைக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருக்க ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கான், ஏய் அவன் வெளியே விடுங்கடா, நான் ராயல் ஃபேமிலிடா, நான் கிங்கை பார்ட்டியாக உண்டா, உடனே முக்கியமான விஷயம் அவர்கிட்ட சொல்லுண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்களாம் எல்லாம் கண்டுக்கிறமே தெரியலங்க, நம்ம கிங் வந்து ஏதோ ஒரு போரில் போயிட்டு வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு இங்கே வந்திருக்காருங்க. அந்த போரில் அவர் ஜெயிச்சதுனால அங்கே இருக்கவங்களாம் ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கிங்கு கூட ஒருத்தர் நடந்துட்டு இருக்காருங்க, அவர் தாங்க இந்த கிங்டமோட கேப்டன்கிற மாதிரி சொல்லாங்க, கார்டியன் கேப்டன்கிற மாதிரி சொல்லாங்க. அவரை நம்ம கிங்கு அப்படியே நடந்து அந்த பாதையில் நடந்து போயிட்டு இருக்காருங்க. அங்கே இருக்கவங்களாம் ஆரவாரம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அப்போ நம்ம ஒருத்தர் நம்ம அங்கே சண்டை போட்டுருந்தால நான் கிங்க பார்க்கணும் பார்க்கணுங்கிற அவன் அங்கே இருக்கிற ராயல்கள்ட்ட என்ன சொல்கிறேன்னா, ஏய் நானும் ராயல் ஃபேமிலியாண்டா, நான் முக்கியமான விஷயமா ஃபேமிலி விஷயமா பேசணுண்டாங்கிற மாதிரி சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் அவனும் அந்த வயசானவரும் போயிடுறாருங்க நம்ம கிங்கு கிட்ட, கிங் மை லார்ட், நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீங்கள் 3 வருஷமாக இல்லாததுனால சில விஷயங்கள் நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டாலும் கிங் அப்படி என்ன நடந்துச்சு, என்னோடய ஒய்ஃப் கிட்ட ஆயிடுச்சுங்கிற மாதிரி கேட்குறாருங்க. உங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்காங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்டோன கிங், ஓ அப்படியா, எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்காங்க, இந்த 3 வருஷத்தில் இவ்வளோ விஷயம் நடந்திருக்காங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் அந்த வயசானவங்க, அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம கிங் பக்கத்தில் போய் இவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பையனுக்கு ஒரு எமோஷன் கூட வெளில காட்ட அழுவ கூட இல்லை, ரொம்ப கிரேசியாக நடந்துக்கிறாரு, அவருக்கு எதுவும் மேஜிக்கல் பவரும் இல்லை, எந்த ஒரு பவரும் இல்லாத மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கிட்ட நம்ம கிங்கும் பயங்கரமாக ஷாக் ஆகுது, என்ன அப்படியா, நான் உடனே என் ஒய்ஃபு பார்க்க போகிறேன், என்னோடய பையனும் பார்க்குறோங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க நம்ம அந்த வயசானவங்க கூப்பிட்டுக்கிட்டு. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, நம்ம ராயல் பேலஸ் தாங்க கட்டுறாங்க, நம்ம ஹீரோ ஒரு இடத்துல நின்றுட்டு மலையில் நின்றுட்டு இருக்காங்க. நின்றுக்கிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கல, எதுக்கு இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தீங்க, இது ஒரு நரகம் மாதிரி இருக்குது, இது என்ன உலகம் கூட எனக்கு தெரியல, எதுக்கு என்ன இங்கே வந்து மாட்டி விட்டீங்கங்கிற மாதிரி கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருக்காருங்க. அங்கே இடியும் மலையுமா பேஞ்சிட்டு இருக்குங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோட அம்மாலாம் அங்கே இடத்துல தேடிட்டு இருக்காங்க, என் பையனை காரணம் எங்கே எங்கே கண்டுபிடிங்க, தேடுங்கிறவங்க சுற்றி இருக்கிற சர்வன்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை தேடிட்டுருக்காங்க, கட்டில் இருக்கலாம். ஆனால் நம்ம ஹீரோ வந்து வெளியில் வாழ்க்கையில் நின்றுட்டு இருக்காங்க, அங்கே ரொம்ப கதறி கட்டிட்டு இருக்காங்க, எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கல, எனக்கு தயவு செஞ்சு கொண்டுருங்க, 230 வாட்டி நான் ட்ரை பண்ணுறேன் சாவறதுக்கு, நீங்கள் மின்னல் அடித்து என்ன கொல்லுவீங்கன்னு பார்க்குறேன், என்ன கொல்லே மாட்டேங்கிறீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாலாம் ஓடி வந்து எங்கே இருக்கு இங்கே இருக்குங்கிற மாதிரி கேட்டு தெரியும் வந்து ஓடி வந்துட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ மேலே திடீர்னு இடி இடிக்கிறீங்க. அந்த இடத்துல அதை பார்த்து நம்ம ஹீரோட அம்மாவும், என் பையனுக்கு என்னாச்சு என்னாச்சுங்கிற மாதிரி கதண்டிட்டு அங்கே கத்திட்டு வெளியே வந்து பார்த்துட்ருக்காங்க நம்ம ஹீரோவை. அங்கே இருக்க சுற்றி இருக்க சர்வன்ஸ்லாம், என்ன திரும்பி இவருக்கு ட்ரேஃபியாக பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறது, இது மாதிரி சாவத்துக்கு எத்தனை வார்த்தை இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி எல்லாருமே அங்கே இருக்கவங்களாம் பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை பற்றி. அதுக்கப்புறம் காட் ஆஃப் லைட்டிங்னு ஒரு இடத்த கட்டுறாங்க. அந்த இடத்துலலாம் கடவுளை கும்பிட்றதுக்கான ஒரு டெம்பிள் மாதிரி ஒரு இடங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அவங்க அம்மா கூப்பிட்டு வந்து, ஏன் கடவுள் இப்படி பண்ணீங்க, என் பையனுக்கு எப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கான், ஒரு வார்த்தை கூட பிறந்தில்லைன்னு பேசவும் இல்லை, அழுகும் கூட இல்லை, ஏன் என் பையனுக்கு இப்படி ஒரு சாவத்தை கொடுத்தீங்க, என் பையனை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள், தயவு செஞ்சு என் பையனை காப்பாற்றுங்க ப்ளீஸ் ப்ளீஸ், நாங்கள் இருக்கிற கடவுள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோட அம்மா. நம்ம ஹீரோ அப்படியே லைட்டாக தண்ணி திறக்கிற மாதிரி காட்டுறாங்க. திறந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னமா சொல்கிறது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க காலில் வச்சு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மார்வல்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க, அதாவது குயின் கூட இவங்களை சொல்லும். அந்த ரூம்குள்ளே ஒருத்தன் வராங்க, இவனோட பேர் தாங்க மார்வல்ஸ், இவன் ஹவுஸ் கீப்பிங்கில் வேலை பார்த்துருக்காங்க. அங்கே அவன் மேலே இன்னும் பயங்கரமாக நாட்டெல்லாம் அடிக்குது. அதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் தான் மார்வலா, இவன் ஒருத்தன்னா இங்கே மார்வலாக இருக்கானாங்கிற மாதிரி கேட்குறாங்க அங்கே இருக்க சர்வன்ட் கிட்ட. அதை கேட்டு அவங்களும், ஆமாம் இவன் ஒருத்தன் தான் இங்கே மார்வல்னு ஒருத்தர் இருக்கான், எதுக்கு இவ்வளோ பேர் சொன்னாலும் தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இனிமேல் யங் மாஸ்டர் கூட இருந்துக்கோ, இனிமே நீ வந்து ஹவுஸ் கீப்பிங்கில் வேலை பார்க்க தேவையில்ல, அதே சமயத்தில் குதிரைங்க ஓட்ட தேவையில்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அதை கேட்டோன்னா இந்த மார்வெல் என்ன சொல்கிற எதுக்கு என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, நான் இங்கே தானே இருக்கேன், நல்லா தானே வேலை பார்க்குறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற சர்வெண்ட் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் உனக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காங்க, நீ என்ன சொல்லணும் தாங்கிங்கிற மாதிரி சொல்லணுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் திடீர்னு எடுத்துட்டாங்க, எடுத்து இங்கேயே இவ்வளோ கேவலமாக நாட்டை அடிக்கிறீங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அதை பார்த்து அவங்க அம்மாவும் என் பையன் ஃபைன்லாம் பேசிட்டான், என்னால் இவ்வளோ பேசிட்டான் பேசிட்டாங்கிற மாதிரி கத்திட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மார்வலை பார்த்து இவனுக்கு ஒரு 1000 காயின்ஸ் தாங்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க, கோல்டு காயின்ஸு. அதுக்கிட்ட மார்வல் ஷாக் ஆகிதான், எதுக்கு என்ன கூப்பிட்டானோ எதுக்கு இப்போ 1000 காயின்ஸ் தரானே தெரியாத மாதிரி முழிச்சிட்ருக்காங்க நம்ம மார்வலும். அதுக்கப்புறம் நம்ம வெளில என்ன நடக்குதுங்கிறத காட்டாங்க. நம்ம கிங்காக அப்படியே கிளம்பி வந்துட்டுருக்காருங்க நம்ம வீட்டுக்கு, ராயல் ஃபேமிலிக்கு. அப்போ அங்கே இருக்கிற வயசில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நடந்துக்கிறதுலாம் ரொம்ப வீடாக இருக்குங்க, ஒரு 3 வயசு பையன் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாரு, அவர் வாயை தோன்று பேசவே மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி கிங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காருங்க. நம்ம கிங்கும் இதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு தான் வந்துட்டுருக்காருங்க நம்ம பேலஸ்க்கு. நம்ம ஹீரோட அப்பா வந்து அப்படியே பேலஸ்க்குள்ளே வந்துருக்கப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ போய் பார்த்துட்ருக்காரு, இவன் 3 வயசு பையன் மாதிரியே தெரியல, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், இவங்ககிட்ட என்ன ஆரா பவர் இருக்குது என்ன பவர் இருக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எல்லா குழந்தையும் பிறந்திருக்கப்போ அழுவாங்க, அந்த அழுவை கூட இவன் எமோஷன்ஸ் கூட வெளில காட்டாமல் இருந்திருக்கான். இவனுக்கு இவனை பார்த்த டிஃப்ரெண்ட்டாக தோணுதுங்கிற மாதிரி நினச்சி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்ருக்காருங்க. அப்போ நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு பரவாயில் வாயை திறந்து பேசினாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் கிங்கும் அமைதியாது, நான் பக்கத்தில் போகிறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து அவர் கையை பிடிச்சி ஒரு மானா பவரை செக் பண்ணி பார்க்குறாருங்க. இவங்ககிட்ட எந்த ஒரு காமன் பவரும் இல்லை, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இவன் உண்மையிலேயே எங்கள் ஃபேமிலியெலாம் பிறந்தானா என்னால் நம்ப முடியலைங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இவங்ககிட்ட எந்த ஒரு காமன் பவரும் இல்லை, நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஜீனில் இருக்கிற எந்த பவரும் இவங்ககிட்ட இல்லை சுத்தமாக, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவன் மேஜிக்கல் பவர் யூஸ் பண்ணுறதுக்கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு இல்யூஷன்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க, என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அவங்க எல்லாமே மேஜிக்கை கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க எல்லாராலையும் மேஜிக் கற்றுக்க முடியுது, ஏன்னா மீஜாவில் மட்டும் நான் மேஜிக்கை கற்றுக்க முடியும், நீ மீஜா இருப்பியா இல்லையான்னு தெரியல, உன் ஃபேமிலி இருக்கவங்களாம் உன்னை செக் பண்ண சொல்லி அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலுக்குள்ளேருந்து ஒருத்தர் வெளில வராருங்க, ஒரு வயசானவர். உன்னோட அப்பா தான் எனக்கு உனக்கு மேஜிக் சொல்லிக் கொடுக்க சொல்லி சொன்னாங்க, உன்னோட ஆர்ஆர் அவள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் என்னால் உனக்கு மேஜிக் சொல்லி தர முடியும். இவரோட மேஜர் அங்கே என்னன்னா 6ங்க, ரொம்ப டேலண்ட்ஃபுல்லான ஆள் தாங்க, நிறைய பேருக்கு மேஜிக் கட்டு கொடுத்துருக்காருங்க இவர். அப்போ நம்ம ஹீரோ எல்லாம் கேட்டதுக்கப்புறம், நீங்கள் மேஜா உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு எம்லெட்லாம் இருக்குது போல இருக்குங்கிற மாதிரி அவரை போட்டிருக்க எம்லெட்லாம் பார்க்குறாருங்க. உன்னோட மேஜிக்கல் எவ்வளோ எபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆம்லெட் மாதிரி ஒன்று செக் பண்ணுறாருங்க, ஒரு பால் மாதிரி ஒன்று வர வச்சு, இல்லை உன்னோட டேலண்ட் எல்லாமே தெரிஞ்சு போயிடும், இல்லை உன்னோட மெஷர்மெண்ட்டு காட்டினா உன்னோட டேலண்ட் நீ எந்த அளவுக்கு மேஜிக்கில் எபிலிட்டி இருக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சு மெஷர் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னை பாலை நம்ம ஹீரோ பக்கத்தில் அனுப்புறாருங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அப்போனா நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் பவர் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பாலை யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கிறங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே இந்த பையன் கொஞ்சம் புத்திசாலியாக தான்ப்பா இருக்கான், சரி நீ சொல்கிறது கூட கட்டலாம், இதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அனுப்புகிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பால் மேலே கை மேஜிக் மோட எபிலிட்டி இருக்கணும், உன்னோட எமோஷன்ஸ் தான் மேஜிக்காக உருவாகும், உன்னோட எமோஷன் என்னன்னு காட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் கை வைக்கிறான். நம்ம ஹீரோ கை வச்சிருக்கப்புறம் அந்த இடத்துல எதுவுமே ரியாக்ஷன் ஆகிறத பார்த்ததுக்கப்புறம் இது சுத்தமாக டைம் வேஸ்ட்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் கிளம்ப பார்க்குறாரு. அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஒளி அடிக்கிட்டு அதை பார்த்ததுக்கப்புறம், இதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்படி ஒரு விஷயத்தை நான் இத்தனை வருஷத்தில் ஒரு வாட்டி கூட பார்த்ததில்லை, இவனுக்குள்ளே அப்படி என்ன ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காருங்க. அப்போ நம்ம ஹீரோ வேறு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, அதாவது வெளியில் இருக்கிற மாதிரி, இங்கே இருக்கிற மக்களில் நடந்து போகிற பாட்டதுக்கப்புறம், இது இந்த உலகம் தான், ஓகே நான் இந்த உலகத்தில் தான் இருக்கேன் ஆனால் வெளியில் இருக்கேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் மாற ஆரம்பிக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம், இது என்னோடய உலகம், இந்த உலகத்தில் என்ன நான் வந்தேன், இந்த இடத்துக்கு நான் டெலிபோர்ட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல, திடீர் அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்ம ஹீரோ, திடீர்னு ஒருத்தன் நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம், இது என்னோடய உடம்பு, என்னோட சூழ் இருக்க வேண்டிய உடம்புங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை தொடலாங்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ திடீர்னு அந்த இடத்துல வந்து கண்ணாடிகள்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் அப்படியே உடையிருங்க, அதான் எமோஷன் கண்ணாடிகள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த இடத்துல உடையிருங்க. உடஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நார்மல் வேலத்துக்குள்ளே வந்துடுறான், அதாவது நம்ம ஹீரோ இப்போ இருக்கிற வேலத்துக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரி தெரியுது, அங்கே ஒரு அழகான பட்டர்ஃப்ளைலாம் பறந்து போகிறங்க, அந்த இடத்துல லைட்டாக மழை பெய்ய மாதிரிங்க இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது, என்னோட எமோஷன்ஸ் எதுவுமே ரியாக்ட் ஆகிற மாதிரி இருக்குது, என்னால் என்ன நடக்குன்னே புரிஞ்சிக்க முடியலங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும் போதே, திடீர்னு அந்த மேஜோண்டை நீ பண்ண வரையும் போகிறோம், இதுக்கு மேலே பண்ண உனக்கு எதாவது ஆயிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை வந்து அப்படியே ரெக்கவர் பண்ணுறாருங்க அந்த டெஸ்ட்லேருந்து. அப்போ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, நான் ரெண்டு உடம்புல இருக்கேன் அதனால தான் எனக்கு இப்படி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அப்போ நம்ம இது கேட்கலாம், நான் குவாலிஃபிகேஷன் ஆகிட்டனா நான் மேஜிக் கற்றுக்கிறதுக்குங்க கேட்குறான், அதை பற்றி நம்ம பேசலாங்கிற மாதிரி சொல்கிறாருங்க அந்த மேஜும். அதுக்கப்புறமா இந்த மேஜ் அந்த நான் நார்மலான பேலஸ்குள்ளே வந்துடுறாருங்க. அவங்க அப்பா வெளியே காத்துட்ருக்காரு, கதவை திடீர்னு ஒப்பம் பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருக்கேன், உங்கள் பையன்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குன்னு என்ன கண்டுபிடிக்க முடியல, உங்கள் பையனாக மேஜாக முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இன்னொரு வழி இருக்குது அவன் மேஜாக வரத்துக்கு, அந்த வழி ரொம்ப கஷ்டமான வழி தான், இருந்தாலும் உங்கள் பையனால் அதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன், அவங்க பையனுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு போஷன் மெட்டல் டெக்னிக் அதை அவனை ட்ரை பண்ண சொன்னீங்கன்னா மேஜ் ஆக்கிக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே இவரும் மறந்து போகிறாருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோட அப்பா வந்து நம்ம ஹீரோ பக்கத்தில் வராருங்க. வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு குப்படா, உனக்குள்ளே இந்த டேலண்ட் இல்லை, என் ஃபேமிலியை பிறந்து என்ன அவமானப்படுத்திருக்குன்னு நீ பிறந்திருக்க, நீ என் புள்ளியாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாருங்க. அவர் சொன்னால நம்ம ஹீரோ கண்டுக்கிற மாதிரியே தெரியலங்க. அந்த மேஜிக் சொல்றதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. போஷன் டெக்னிக்னு ஒன்று சொன்னார், அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணோம்னா நம்மளும் மேஜிக் கற்றுக்கலாம். இந்த உலகத்தில் இருக்குன்னா மேஜிக் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்ட்ராங்காக இருக்கிறது முக்கியம். சரி ஓகே, போஷன் டெக்னிக்கை கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அவர் வயசாக அப்படியே ஓடிக்கிட்டே போயிட்டுருக்குங்க. ஒரு ஏஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து வெளி உலகத்தை பார்க்கறதுக்காக வெளில வந்துடுறாங்க. அப்போ அந்த வண்டியெல்லாம் ஓட்டு வந்துருக்க மாறுறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த டவுனுக்கு போகிறன்னு நினச்சி இவர் ரொம்ப சோகமாக இருக்காருன்னு நினைக்கிறேன், இவரை வெளில அனுப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காருங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு என்ன நடந்துங்கிறது காட்டுறாங்க. நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்லியிருப்பான்னா, அந்த டவுனுக்கு போய் அந்த இருக்கிறவங்களாம் போய் பார்த்துக்கோ, அங்கே ஒரு பாதுகாப்புக்காக நீ போங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறதே நம்ம ஈரோட அப்பாக்கிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளில நடந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போக மாதிரி இவரு கண்டிப்பாக எங்கிட்ட எதாவது பேசுவான்னு பார்த்தேன், எதுவுமே பேசுறேன், எல்லா அப்பாவும் ஒரே மேலே இருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. சொல்லிட்டு அந்த இடத்துல வெளில நின்று இருக்கும் போது, அண்ணா எங்கே நான் போகிறீங்கிற மாதிரி கேட்குறாங்க ஒரு பையன். அப்போ அந்த பையன்தாங்க நம்ம ஹீரோட தம்பி, ரெண்டாவது பையன். ஹீரோ அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீ உங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும், இங்கே கொஞ்ச நாள் இருக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாருங்க. ஹீரோ எல்லாம் நடிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது எல்லா உலகத்துலேயும் ஒரே மாதிரி தாண்டா இருக்கு, பவர் இருக்கணும் மதிக்கிறானோ, பவர் இல்லாதவனா காலுகளை போட்டு மிதிக்கிறானோ, இந்த ஃபேமிலி மட்டும் விதி விளக்கு இல்லை. ஆனால் இல்லை, எனக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம், எப்படியோ இந்த நரகத்துலேருந்து வெளில வந்துட்டு அந்த பேலஸ்லேருந்துங்கிற மாதிரி நினைக்கிறாங்க நம்ம ஹீரோ. நம்ம டைட்டன் சிட்டி நெருங்க போகிற அந்த இடம் ரொம்ப மோசமான இடம், கொஞ்சம் பார்த்துருங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்ட மார்க்கு. அதுக்கு நம்ம ஹீரோ ஓகேங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த டைட்டன் சிட்டிக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஒரு பாருக்கு பார்த்துக்காங்க. நம்ம ஹீரோ வந்து கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி மார்க்குறாங்க கூப்பிட்டு வரா. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து அங்கே சுற்றிருக்காங்களாம், என்னப்பா ஒரு ராயல் ஃபேமிலின்னு ஒரு பையன் வந்திருக்காங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க சுற்றிருக்காங்களாம். அதே இடத்துல இன்னொருத்தனும் பார்த்துட்ருக்காங்க. பார்த்து என்ன சொல்ல, பாஸ் புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான் பாஸ், அவன் கொஞ்சம் ஸ்டூப்பிடாக தான் இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்கலாம், ஆனால் நிறைய காசு இருக்குன்னு நினைக்கிறேங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு அந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, அப்போனா அது நமக்கு சொந்தமாக இருக்குது, என்ன சொல்கிறேங்கிற மாதிரி ஒரு மேஜிக்கிட்டு கேட்குறாங்க. அதுக்கும் அவன் மண்டையாட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பாருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சுற்றி இருக்கவங்களாம் நம்ம ஹீரோவை பார்த்து, ஓ இவன் அந்த ஃபேமிலியும் தானே வரான், அந்த ஃபேமிலியில் இருக்கிற இடியட்டானவங்கிற மாதிரி சுற்றி இருக்கவங்களாம் முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவையே. மார்வல் ஒரு டேபிள்லாம் தொடச்சிட்டு உட்காருங்க யங் மாஸ்டருங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவான இடத்துல உட்காருறாங்க. அங்கே உட்காந்துருக்கமா சுற்றி இருக்கவங்களாம் ஒரு மாதிரி நம்ம ஹீரோவை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்கப்பா. இந்த பையனுக்குலாம் எனக்கு பிறந்தனே எமோஷனே இல்லை, அவன் ஃபேமிலி எடுத்து அவனை துரத்தி விட்டாங்களாம் இந்த இடியட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட மார்வல் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ஆளுங்கள்லாம் கோவப்படுறாங்க நம்ம ஹீரோ டீமில் இருக்கிறவங்களாம். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, எல்லாம் பெருசாக இருக்காங்க இவங்க பேசிகிட்டு இருப்பானுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்க குடிச்சிட்டு இருக்க ஒருத்தன் என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களை இன்வைட் பண்ணுற இடியட்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த கதை உடச்சிட்டு ஒரு பொண்ணு உள்ளே வராங்க, அந்த பாஸ்ன்னு ஒருத்தவங்க சொன்னல அது இவராங்க. இவளை இம்மா யாமான்னு வச்சுக்கலாம். அவன் அந்த பார்க்கில் நடந்து வந்ததுக்கப்புறம் அவன் கையில் ஒரு கத்தி வச்சுருக்காருல்ல, அதில் டேபிளில் சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த பாரை நான் கொஞ்சம் ஹைஜாக் பண்ணிட்டேன், இங்கே ராபரி நடக்க போகுது, எவனும் இங்கேருந்து வெளில போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஸ்டீலில் நிற்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ கூட வந்திருக்க சோல்ஜர்ஸ் தான் தயாராக சந்தைக்கு இருக்காங்க. அப்போ மார்வல் என்ன சொல்கிறேன்னா, இவங்க என்ன ஹைஜாக் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க, இங்க மாஸ்டருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அமைதியாருங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அங்கே சுட்டி இருக்கிற இன்னொரு அடியாளுங்கள்லாம் வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. அவன் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறான், அந்த அடியை மாதிரி இருக்கிற என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்க அவங்களாம் ஓடி போயிருங்க, உயிரோடு இருக்கணும் ஆசைப்பட்டீங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற நார்மல் பீப்புள்ஸ்லாம் ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மேஜும் உள்ளே வராங்க. அவன் காலையில் வந்து ஒரு எம்லெட் மேலே ஒன்று போட்டிருப்பாங்க, அதில் அவன் லெவலை நம்ம ஹீரோ பார்க்குறான். இப்போ லெவல் ஒன் மேஜரானாங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் பார்க்குறாங்க. அந்த மேஜ் உள்ள வந்து யாமா கிட்ட என்ன சொல்கிறான்னா, இவன் நம்ம ஹீரோவை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டவன் என்ன பண்ணுறான்னா, அவர் கத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்தில் வராங்க. அதை பார்த்த சோல்ஜர்ஸ் தான் நம்ம ஹீரோ பக்கத்தில் வர விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க அவங்க ஆயிட்டு வச்சு. அப்போ நம்ம ஹீரோ டேபிள் தட்டினோன்னா அவளை உள்ளே விட்டுறாங்க. அவன் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, நீ பெரிய யங் மாஸ்டர் இருப்ப போல இருக்கு, நிறைய பணம் இருக்குது, வெல்ட்டியான ஃபேமிலியில் தான் வந்திருக்க,
சரி உங்ககிட்ட இருக்கிற எல்லா கோல்டு காயின் தண்டனா இன்னைக்கு நான் உயிரோடு விட்டுறேங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அப்ப கோல்டு காயின் தண்ட என்ன உயிரோடு விட்டுருவேங்கிற மாதிரி சொல்ற. சரி ஓகே எனக்கு ஒன்றும் வந்துட்டு கோல்டு காயின் தரல ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கோல்டு காயின் எடுத்து தர மாதிரி தராங்க. தர மாதிரி கையில அப்படியே வச்சு மூடிட்டு தராங்க. திடீர்னு கையை ஒவ்வொன்னே பூம் என்கிட்ட ஒன்றும் இல்லையே நான் உனக்கு ஒன்றும் தர மாட்டேனேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாங்க. அதை கேட்டோன்னா இந்த யமா வந்து கடுப்பா வராங்க. ஏய் இன்னும் என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கியா நான் ஒரு சீரியஸா பேசிட்டு இருக்கடாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றனா என்னால சும்மா எல்லாம் உனக்கு கோல்டு காயின் எல்லாம் தர முடியாதுமா, நீ வேணா கொஞ்சம் பார்க்க அழகாதான் இருக்க, டான்ஸ்ல ஆட தெரியுமா, நீ எனக்காக ஒரு அழகான ஒரு டான்ஸ் பண்ணனா உனக்கு நான் வேணா கோல்டு காயின் ஃப்ரீயாவே தரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா எதுவும் கிடைக்காதுல்ல, நீ எனக்காக ஒரு ஆட்டம் போறியாங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதை கேட்டேன்னு யமா கடுப்பாயிட்டு நீங்க நான் உனக்கு கொல்ல போறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அடிக்க போறாங்க. இதோட இந்த எபிசோட் ஹீரோ அடிக்க போறாங்க. டேபிள் எடுத்துட்டா அந்த இடத்துல ஒரு லிக்யூட் மாதிரி இருக்கு, அது அப்படியே நம்ம ஹீரோ மேல வந்து படகுதுங்க. அதை பார்த்த மார்வல்ஸ் அதை கருத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சோல்ஜர்ஸ் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டாங்கிறதுக்காக திரும்பி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எமாவும் சாதாரண ஆள் இல்லை போல இருக்குங்க, பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க இவ்வளவு பல சோல்ஜர்ஸ். அப்ப திடீர்னு அவனோட ஆர்மன்ல இருக்கிற ஒரு விஷயம் அவங்க நம்ம ஹீரோக்கு நோட் பண்றாங்க. அதாவது அது ஒரு பவர் சோர்ஸ் மாதிரி இருக்குங்க, மேஜிக் ஸ்பெல் மாதிரி. அதை பார்த்து நம்ம ஹீரோ இது மேஜிக் ஸ்பெல் தானே இவக்கிட்ட எப்படி இருக்கு, இந்த ஆன்மல் அப்படி என்ன இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அதை பார்க்கலாம். இப்போ நம்ம மாறுதல் என்ன பண்ணிட்டானா வெளில இருக்க ஆளு நீ கூப்பிடுறாங்கம்மா. அப்போ அந்த நடுவில் ஒருத்தர் வந்து தடுக்கிறாங்க, என்ன மீறி அவன்டா நீங்க உள்ள போக முடியுங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போய் அந்த இடத்துல ஒன் ஃபோர் வருஷம் உள்ள வர முடியாம தடுத்துட்டு இருக்காங்க. அவன் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே அவங்க எல்லாரையும் வெளில தள்ளி நாக் அவுட் பண்ணிடுறாங்க. இவனுமே நம்ம காட்டு பையனை கூப்பிடலாம். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா அவ்வளோதானா யாருமே ஸ்ட்ராங்கானவன் நீங்கள் தெரியாமே அந்த படக்கு அடிச்சுட்டு நம்ம பாட்டில் கீழே இருக்காங்க. அதுவே அந்த குடும்ப மேலே பட்டு அறுப்பறுப்பே உடச்சிட்டு இருங்க, உடச்சிருக்கவனும் மட்டே வர்றாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமா உள்ளே என்ன நடக்குதுங்கிறத காட்டுறாங்க. நம்ம யமாவை அப்படியே சுத்து போட்டுக்காங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் தான். அப்போ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இன்னைக்கு ஒன்று முடிக்க போறாங்கிற மாதிரி பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா அவர் கையில் வச்சிருக்காங்க ஒரு கட்டி, அதை ரெண்டு பேர் சோல்ஜர் மாதிரி தூக்கி போட்டு அவரோட ஆர்மர் கலர்லாம் கிரீன் கலர்ல மாறிடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்பீட் மூமெண்ட் தான் யூஸ் பண்ண பெறாம நினைக்கிறேங்க. அவள் அப்படியே அசால்ட்டாக அந்த இடத்துலேருந்து எஸ் ஆயிடுறாங்க அந்த சோல்ஜர்ட்டு எஸ் ஆயிட்டு அந்த கத்தி திரும்பி பிடிச்சி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக பக்கத்தில் இன்னும் மார்வல் இருக்காங்க, அவங்க டேபிள்லாம் பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மார்வல் நம்ம ஹீரோவை காப்பாற்றலாம் பக்கத்தில் போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவனை உடச்சி விட்டு தள்ளி போடாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவை வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்டே எமாக்கு தெரிஞ்சு தப்பிச்சிட்டா திரும்பி அட்டாக் பண்ணமோ சேர்ந்தாங்க அவள். அப்போ மார்வல் கையில் டேபிள்னா திருப்பி வந்து எமா மேலே அடிச்சிடாங்க. அதுக்கப்புறம் அந்த சோல்ஜர்ஸ் லுக் விடுறாங்க நம்ம ஹீரோ. அவங்க லுக் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த சோல்ஜர்ஸ் நம்ம எமா பக்கத்தில் போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஏதோ ஒரு ஸ்லோ மோஷனில் வந்து தடுக்கிற மாதிரி இருக்குது. அது யாரும் பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் லெவல் மேஜி இருக்காங்க இல்லைங்க, அவன் தாங்க தடுத்துட்டு இருக்கான். அந்த மேஜி அட்டாக் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ வந்து சோல்ஜர்ஸ் அனுப்பிடுறாங்க. அந்த மேஜி அசால்ட்டாக வந்து எல்லாரையும் டேக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லோ மோஷன் பண்ணுறது அப்புறம் ஃபயர் அட்டாக்லாம் போட்டுறான். அதெல்லாம் பார்த்து இவன் ப்ளீஸ் ஃபயர் அசாட்டே பண்ணிட்டு இருக்கான், இவனால் எப்படி இந்த அளவுக்கு லெவல் ஒன்று இப்படி இவனால் பண்ண முடியுதுங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவோ எந்த செஞ்சருமே அந்த மேஜர் டச் கூட பண்ண முடியலங்க, அந்த அளவுக்கு அவன் ஃபயர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் அவன் அட்டாக் பண்ண வர மாதிரி தெரியுதுங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன திங்க் பண்ணா இவன் டேரக்டாக அட்டாக் பண்ண நம்மளை முடிச்சு விட்ருவோம், நான் போய் ஒழிஞ்சிக்கிட்டு சீக்கிரட்டாக அட்டாக் பண்ணணும்னு ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒழிஞ்சிட்டு என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும். அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது, இவன் இப்போ வந்து அட்டாக் பண்ணியிருக்கான் காம்படிஷன் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போய் மேலே போய் ஜம்ப் பண்ணி அப்படியே அவன் பாஸில் எடுத்து மண்டே உடச்சிருக்காங்க நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அவனை தள்ளி விட்டு பயங்கரமாக ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்ருக்காங்க ஹீரோவும் மேஜோ. ஒரு ஸ்டேஜை நம்ம ஹீரோ கொல்றதுக்காக வந்து ஃபயர் அட்டாக்கை நம்ம ஹீரோ மேலே தொழில் பார்க்குறாங்க. திடீர்னு மரம் சின்னாலேருந்து அடிச்சு விடுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஏய் நீ ஒரு மேஜர் டிஃபீட் பண்ணிட்டடா, நீ பெரிய இல்லைங்கிற மாறுவலுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்டேன் மேஜர் டிஃபீட் பண்ணிட்டேன், கடவுள் என்னை மன்னிச்சிரு, தயவு செஞ்சிடலாம், உண்மை இல்லை என்னை காப்பாற்றுங்க, என்ன எதுவும் பண்ணிடுங்க மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மேஜர் நம்ம ஹீரோ கட்டி போட்டுருக்காங்க. அப்போ அந்த மேஜ் என்ன சொல்லணும், என்ன கிளாரில் இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சுனா உன்னை சும்மா விட மாட்டாங்க, ஒரு மேஜ் வேலைக்கு ஈச்சிட்டியா நீ உன்னை சும்மா விட மாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோ நீ இதுமாதிரி திருத்தி வேலை பார்க்கறது தெரிஞ்சாலும் உன்னை சும்மா விட மாட்டாங்க, உனக்குலாம் இந்த பேஜ் எல்லாம் முக்கியமானங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அதை அப்படியே தூக்கி போடுறாருங்க நெருப்பில் போட்டு. என்ன சொல்கிறேன்னா நீ ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுற, ஏன்னா நீ லெவலில் வந்துட்டு இருந்துக்கிட்டு இவ்வளோ டெக்னிக்லாம் யூஸ் பண்ண முடியாது, உங்ககிட்ட ஏதோ ஒரு டெக்னிக் இருக்குது, ஏதோ மெத்தட் கண்டுபிடிச்சிருக்க, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதை நீ என்கிட்ட சொல்லுவேன்னு நினைக்கிறேன், அதை நான் தெரிஞ்சுக்கிறதையும் நீ என் கூட தான் இருக்கிறங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மார்வல் இருக்காங்க மாடியில் என்ன சொல்கிறேன்னா தெல்லாம் எல்லா செட்டப்பும் ரெடி வாங்க வந்து விளையாடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்குறவன் எப்படி சொல்லிட்டு இருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அப்படியே அங்கே போகிறாங்க. மேலே மேலே பார்த்தா என்னை எமாவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவன் எல்லாம் பார்த்து என்னெல்லாம் இன்னைக்கு தப்பிக்க முடியாது போல இருக்கு, இந்த கையில் கூட அழுக்க முடியல, என்ன பண்ண போகிறான்னு தெரியல, இவன் பெரிய நோபல் வேற, இவன் மேலே கை வச்சிருக்கோன்னு தெரிஞ்சால் நம்மளை கொன்று போனோம், இப்போ என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லை, இவனை ரெடியூஸ் பண்ண வேணாம்,
நல்ல பொண்ணுமே இன்னசென்ட் பொண்ணுமே நினைச்சா முண்டேன் நான் தப்பிக்க முடியுங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நீ இன்னும் நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறாங்க. அதை பார்த்து எம்மா என்ன சொல்றேன்னா, டேசி ஜி என்ன விட்டுருங்க, நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்குதான் பண்ணேன், என்ன எதுவுமே பண்ணிடாதீங்க, நான் ரொம்ப நல்ல பொண்ணு, நான் இப்பெல்லாம் நடத்திக்கவே மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க விட்டுருங்கிற மாதிரி கிஞ்சுற மாதிரி நடிக்கிறாங்க. வேற நல்ல பொண்ணு மாதிரி அப்படியா, என்ன நீ இவ்வளோ நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு, சரி ஓகே ஓகே உன்னோட ஆர்மல் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஆர்மல் மேலே கை வைக்கிறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, என்னை விட்டுருங்க விட்டுருங்க ப்ளீஸ் என்ன ஏதோ பண்ணிடாங்க மாதிரி சொல்கிறாங்க. ஆர்மல் மேலே கை வச்சுட்டு இதில் ஏதோ ஒரு ஸ்பெல் இருக்கு போல சொல்லிட்டு அதை ஆர்மையில கலத்துறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் இவங்க உண்மையிலேயே ஏதோ பண்ண போகிறான் போல இருக்கு பயந்துட்டு அந்த பொண்ணு பயந்துட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஏதோ என்ன பண்ண போகிறாங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்து கண்ணை தொடர்ந்து பார்த்தா நம்ம ஹீரோ அவன் பக்கத்துலேயே இல்லைங்க, தூரமான ஆர்மையே பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும். அதை பார்த்ததுக்கப்புறம் ஈ என்னடா பண்ணிட்டு இருக்க, இன்ன ஏதோ பண்ண போகிறாங்க நினச்சங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், என்ன சொல்கிறேன்னா, எனக்கு உன் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, இந்த ஆர்மல் மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் மேலே அப்படியே ஒரு துணியை தூக்கி போட்டுடுறாங்க. அவர் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஆர்மலை கழிச்சுனா ஒரு மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதை பார்த்தா ஏமா என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு நான் விட்டுரு, எனக்கு அந்த ஆர்மல் தேவையே இல்லை, அது யூஸ்லெஸ்ஸானா ஒன்று, உனக்கு வேணாரு நானே உனக்கே தந்துடுறேன், நீயும் வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவோ, சரி அவன் ஆர்மல் எனக்கு பிடிச்சிருக்கு, அதே சமயத்தில் உன்னோட ஸ்குவாடும் அந்த ஏரோஸ் மூணுமே எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மூணுத்தையுமே எனக்கே தந்துடுவியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டால் இவ்வளோ கதப்பாக இருக்கு, என்னடா என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நீ பிடிக்கிட்டு நான் என்னடா பண்ணுவேங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறன்னா, அந்த ஆர்மல் இருக்கிற லோகோ நான் பார்த்துட்டு இருக்காங்க, இது நாட்டு ஃபேமிலியோட தானே, ஆனால் நீ நாட்டு ஃபேமிலி மாதிரி தெரியலையே, எனக்கு தெரிஞ்சு நீ இந்த கட்டி கூட இருக்குல்ல, இந்த கட்டி கூட ஒன்றும் கிடையாது, ஆனால் இந்த ஏரோஸ் ஒன்றும் தான், நீ உன்னோட ஃபேமிலிய ஐடென்டிட்டி நீ என்கிட்ட மறைக்கிறியாங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம ஹீரோவும். அதுக்கு நீ அம்மா என்ன சொல்கிறேன்னா, நான் சாதாரண சோல்ஜர் தான், நான் ஒரு கமாண்டராக இருக்கேன் நாட்டு ஃபேமிலியிலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவும், அப்படியா நீ என்கிட்ட பொய் சொல்கிற பிள்ளைக்கு நம்ம ஹீரோ அவள் பக்கத்தில் போகிறாங்க, நீ நாட்டு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஆளுங்கிற மாதிரி சொல்கிற, அதே சமயத்தில் சோல்ஜருங்கிற மாதிரி சொல்கிற, அதாவது கமாண்டருங்கிற மாதிரி சொல்கிற, ஆனால் இன்னும் ஒரு கமாண்டர் என்ன ரெடியூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ண மாட்டாங்களே, நீ கண்டிப்பாக கமாண்டர் இருக்க வாய்ப்பே இல்லை, அப்படியே அவள் கழுத்து பிடிச்சிட்டு நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. அதுக்கப்புறமா நம்ம மார்வல் தாங்க காட்டுறாங்க, அந்த மேஜிக் கூட தான் இருக்கான், அந்த மேஜி நம்ம மார்வல் பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் நம்ம மேஜிக் பவர்லாம் வச்சுக்கிட்டு இரவா பண்ணிட்டு இருக்க, உன கட்டி தானே போட்டு வச்சிருக்கேன், இந்த சாவடிக்கிறேங்கிற மாதிரி மூணில் தண்ணி எடுத்து ஊட்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்த மேஜி, இந்த சில கடவுள் தெரிஞ்சு உனக்கு பயங்கரமாக தண்டிப்பாங்க, மேஜிக் கடவுள் எந்த அளவுக்கு வரம் கொடுத்துருக்காருன்னு தெரியுங்களேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டவன் என்ன சொல்கிறனா, மறவில டேய் உன் கடவுள் லேட்டாக தானே தண்டிப்பார், ஆனால் எங்களோட யங் மாஸ்டர் இப்போயும் உடனே தண்டிச்சிருவார், எங்கள் யங் மாஸ்டர் கோவப்படுற மாதிரி நடத்துக்க மாட்டேன் நான் இன்னைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மேஜ் என்ன சொல்கிறேன்னா, அப்போனா உனக்கே இவன் மேலே இவ்வளோ பயம் இருக்குன்னா கண்டிப்பாக அவன் ஒரு ஈவிலாக இருப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எம்மாவுக்கு என்னங்கிறது காட்டுறாமே, அவன் மேலே இருக்கிற அந்த பொருளை எடுத்து விட்டுருக்காங்க நம்ம ஹீரோ, எடுத்து விட்டதுக்கப்புறம் என்ன எதுவும் பண்ணிடுறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நோட் பார்த்தா அவள் கையெல்லாம் அறுத்து விட்டுருக்காங்க நம்ம ஹீரோ. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன், நீ இங்கேருந்து கிளம்பலாம், எனக்கு அந்த மேஜ் மட்டும்தான் வேணும், நீ வேணாம் எனக்கு தேவையில்லை, நீ அந்த காட்டு போயிலும் கிளம்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் இந்த எமாவும் நாங்கள் போலாவாங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கட்டியை கொடுத்ததுக்கப்புறம் எம்மா வாங்கிக்கிறாங்க, வாங்கிட்டு பயந்துட்டு பின்னாடி போயிடுறாங்க. அவள் நீ பயப்படையே பயப்படையா, ஒன்று நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உன் மேலே எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு மேஜிக் மேலே மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் மேலே ஹீரோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியை பற்றி கூட எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ. ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற ஜாப்பனி அனிமி சீரீஸான லவ் ஆஃப் டெவில்ங்கிற ஒரு அனிமியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே புதுசாக எதாவது வந்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எபிசோட் 4 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ, நீ மூன்லைட் ஃபேமிலி ஆள் தானங்கிற மாதிரி கேட்குறான், நீ எப்படி கண்டுபிடிச்சங்கிற மாதிரி அம்மா கேட்டு ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், நீ இன்னும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு சிமிலரான ஒரு விஷயம் இருக்கும், ஆரோஸ் யூஸ் பண்ணுவீங்க, உன்னை மொதல் வாட்டி பார்க்கும் வரும் உன் கையை நான் பார்த்தேன், உன் கை ஆரோஸ் யூஸ் பண்ணுற கைங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணேன், என் லைட்டாக டவுட் இருந்துடு. அதே சமயத்தில் உன்னை நான் வந்து உன் முடியை தொட்டு பார்க்கும்போது அதை கன்ஃபார்மே பண்ணிட்டேன், நீ ஒரு மூன் நைட் ஃபேமிலியில் சேர்ந்த ஒரு ஆள் தானே, இப்போ என்ன அப்படிலாம் இல்லைங்கிற மாதிரி என்கிட்ட சொல்ல போறியா, உன் ஃபேமிலிக்கு நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும், உன் ஃபேமிலி ஒரு நைட்ஸாக தான் இருந்தீங்க, எங்கள் கிங்டமோட முக்கியமான நைட்ஸில் நீங்களும் ஒரு ஆளாக இருந்தீங்க, உங்களை அதுலேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கு நடந்தது எல்லாமே எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்கிறான். அதை நம்ம ஈரோ சொன்னதுக்கப்புறம் அவன் பழசெல்லாம் யோசிச்சு பார்க்குறா, யோசிச்சு பார்க்கும்போது என்னன்னு நமக்கு காட்டுறாங்க, நம்ம எம்மாவும் அவமானப்படுத்திருக்கான் மூணு லைட் ஃபேமிலியில் இருந்ததுனால, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம எம்மாவும் லைட்டாக வருத்தப்படுறா. அப்போ என்ன சொல்கிறேன்னா, என்னோடய ஃபேமிலி நேம் நான் வெளில சொல்லிட்டு அவமானப்படுறேங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டு நம்ம ஈரோவும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நீ இன்னமே தப்பான வழியில் போயிட்டுருக்க, உனக்கு என்னால் ஒரு நல்ல வழியை காட்ட முடியும், உங்கள் ஃபேமிலியோட ரெப்புடேஷனை நீ திருப்பி பெற முடியும், அதுக்கு நீ என் கூட வந்து ஜாயின் பண்ணணும்,
நீ இப்போ போயிட்டு இருக்க வழி சரியான வழின்னு உனக்கு தோணுதா? உன்னோட ஃபேமிலி ரெப்புடேஷனை திருப்பி கொண்டு வரதுக்கு என்னால் முடியும். ஏன்னா நான் ஒரு நோபல், உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறேன். நீ யோசிச்சு முடிவை சொல்லு. வெளில என்ன நடக்குதுனா சோல்ஜர்ஸ் எட்டு ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ யமாவும் அப்படி கிளம்பி போறா. உள்ள நம்ம ஹீரோவும் நான் சரியா நான் பேசுனா தப்பா பேசுனா தெரியல, சரி வீடு பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறோம். அடுத்த சீனே நம்ம காட்டு பையில யமாவும் ஒரு இடத்துல இருக்காங்க மேல ரூஃப்ல. அப்ப நம்ம யமா மட்டும் இதை நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவன் சொல்றது ரைட்டானங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த சீனே காலில் அந்த மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் குதிரை எடுத்துட்டு வேகமாக நம்ம யமாவும் நம்ம காட்டு பையிலாம் போயிட்டு இருக்காங்க. யாருக்காக போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்காக தான். நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ மார்வல் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு வந்துட்டு அவன் மாஸ்டருங்க மாதிரி சொல்கிறான். எம்மாவும் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் நைட்டு கால் எடுக்கிறீங்களே, அல்ல நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், உங்க கூட நைட்டாக நான் வேலை பார்க்கணுங்கிற மாதிரி சொல்கிறாவ. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் எதுக்கு உன்னை நைட்டாக எடுக்கணும், நான் ஆல்ரெடி உனக்கு ஆஃபர் கொடுத்தேன், நீண்ட ஏற்றுக்காம போயிட்டேங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அதுக்கப்புறம் மண்டி போட்டு நான் உங்கள் ஆனரபிள் நைட்டாக இருப்பேன், நான் உங்களுக்கு ராயல்ட்டியாக இருப்பேன், என்ன ஸ்லீஸ் எனக்கு ஏற்றுக்கோங்க நைட்டாக, என் வாழ்க்கையில் உயிர் போகிற வரையும் உங்கள் கூட வந்து போராடுவேன். அதை கேட்ட நம்ம ஈரவன், நான் எதுக்கு ஒன்று நைட்டாக எடுக்கிறேன், அதுவும் இல்லாமல் நீ எனக்கு ராயல் இருப்பேன்னு சொல்கிற. எதுக்காக? ஏன்னா நீங்கள் மட்டும்தான் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்க, வேறு யாருமே கொடுக்கல மூன்லைட் ஃபேமிலிக்கு. சரி அப்பனா ஓகே, நீ ஒன்று நான் நைட்டாக எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு நம்ம ஈரவும் அப்படியே கீழே இறங்கி வந்து, நீ தான் என்னோடய ஃபீமேல் ஃபஸ்ட்டு நைட்டாக இருக்க போகிற, உன்னை என்னோட நைட்டாக நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி நம்ம ஈரவும் சொல்கிறான். நான் ஒரு நைட்டானதுனால எனக்கு இந்த உங்களோட பேர் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பமாக இருக்குங்கிற மாதிரி இந்த அம்மா பொண்ணு கேட்குது. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறானா, என்னோடய பேர் தெரிஞ்சுக்கணுமா, என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறியா, நான் இந்த கிங் இருக்கிறதில்ல அவரோட மூத்த பையன் நான் தான், அதுவும் இல்லாமல் இப்போ இந்த சிட்டியை நான் தான் ரூல் பண்ண போகிறேன், நீ என்னோடய பேர் கேட்டல, பேர் என்ன சொல்கிறது, ஆ ஓகே, இந்த கிங்டமில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ஒரு அழகான பேர் வச்சுருக்காங்க, அந்த பேரை சொல்லி நீ கூப்பிடு இடியட். அதை கேட்ட அம்மா, என்ன இடியட்டா, இடியட்னு உங்களுக்கு கூப்பிட்றாங்க, உங்கள் பேர் இடியட்டா? அடுத்த சீனே இங்கே சிட்டியில் இருக்க நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோ கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம ஹீரோ வந்துடு. அப்போ மார்வல் கதவு திறந்ததுக்கு அப்புறம் யங் மாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்கிற மாதிரி சொல்கிறோம். ஹீரோ கீழே இறங்கினதுக்கப்புறம் யங் மாஸ்டர் வந்துட்டார், எல்லா மரியாதை சொல்லிட்டுன்னு அங்கே இருக்கிற ஹவுஸ் கீப்பர்ஸ் எல்லாருமே வந்து நான் தலை வணங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஹவுஸ் கீப்பரை ஒன்று காட்டுறாங்க, அவர் தான் எட்டு இந்த ஹவுஸ் கீப்பருக்கலாம். யங் மாஸ்டர் உங்களை நாங்கள் வரவேற்கிறோங்க மாதிரி சொல்கிற நம்ம ஹீரோ கண்டுக்காரமே போகிறார். ஆனால் நான் கண்டுக்கார மாதிரி இந்த ஹவுஸ் கீப்பரும் அப்படியே கூடியே போகிறார். நான் உங்களுக்கு வழிகாட்ட எப்படி போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கூட வந்துட்டுருக்காரு. அப்போ நம்ம ஹீரோலாம் பார்த்து, ரொம்ப பழைய வீடு மாதிரி இருக்குது, இனிமேல் இந்த ஹவுஸ் கீப்பரை வந்து நம்ம யோனே கூப்பிடலாம். அதுக்கு யோவும் என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் ரொம்ப பழைய வீடு தான், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது கட்டினது, இது கணக்கே இல்லை எத்தனை வருஷம் கட்டினதுன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் தான் இப்போ வந்து எங்கள் கிங்டமோட எல்டர்சன், அதனால் உங்களை இந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தமாகும். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ட்ரெடிஷன் மாதிரி இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டெடி ரூம் மாதிரி இருக்குது, அதை தான் நீங்கள் அங்கே தான் ஃபஸ்ட்டு போகணும். உங்களுக்கு அங்கே போக விருப்பம் இல்லைன்னா நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன் எங்கள் மாஸ்டருங்கிற மாதிரி இந்த யோ சொல்கிறான். அதை கேட்ட நம்ம ஹீரோவும், சரி கண்டிப்பாக போகலாமே, ட்ரெடிஷன் நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன், அப்படின்னு என் கூட வாங்கங்கிற மாதிரி ஒரு கதை ஓப்பன் பண்ணிவிட்டு, எங்கள் மாஸ்டர் இந்த வழியாக வாங்க. நம்ம ஹீரோவும் அந்த கதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போகிறான். உள்ளே போய் அவங்க பார்க்குற புக்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓல்டான புக்ஸாக தான் இருக்கும், இந்த இடத்துல ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒன்றாக தான் இருக்கும். இங்கே கிங்டமோட எம்பையரோட பழைய பில்டிங்னா பேர் சும்மாவா, அதே சமயத்தில் இது பழைய பில்டிங் சொன்னால் கூட எவனும் நம்ப மாட்டான், அந்தளவுக்கு இங்கே இருக்கிற எல்லாமே புதுசு மாதிரியே. ஹீரோவும் சேர் மாதிரி இருக்க இடத்துல உட்காடுறாங்க. உட்காந்துருக்கப்புறம் அந்த ஹவுஸ் கீப்பர் யோ இருக்காருல்ல, அவர் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஃபேமிலி எஸ்டேட்டில் இருக்கிற புக்கு அக்கௌண்ட்ஸ் புக்கெலாம் நீங்கள் பார்க்கணும். சரி அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் பார்க்குறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறோம். ஓகே எங்கள் மாஸ்டருங்கிற மாதிரி யோவும் சொல்லிட்டு அந்த புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. கிளாப்பிட்றாரு. தட்டினதுக்கப்புறம் நிறையா ட்ராலி நிறைய எடுத்துகிட்டு வராங்க. அதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ, என்னடா இவ்வளோ புக்கு வச்சுருக்கீங்க, இவ்வளோ அக்கௌண்ட்ஸி நான் படிக்கணுமா, சாரி எங்க மாஸ்டர் எங்களுக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா இந்த உங்கள் ஃபேமிலியில் யாருமே வரவே இல்லை பல வருஷமாக, இப்போ தான் நீங்கள் தான் வந்திருக்கீங்க, சரி அப்போனா ஓகேன்னு நம்ம ஹீரோவும் ஒரு புக்கு எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன் அக்கௌண்ட்ஸ்லாம். அதை படிச்சுட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற நிறைய செலவாகுது, ஆனால் வரவு எதுவுமே வர மாட்டேங்குது, செலவு மட்டும்தான் நிறைய ஆகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் டேக்ஸும் நான் பக்கல் யாருமே தரதில்லை போல இருக்குது. ஆமாம் எங்க மாஸ்டர், இங்கே ரொம்ப நிறைய செலவாகிட்டு இருக்கு, பீப்புள்ஸ்லாம் பணம் தரலன்னு இம்மா அசால் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு யோவோன், சாரி எங்க மாஸ்டர், நான் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம் தெரியும், ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, எதுவுமே இப்போ யாருமே பணம் தர மாட்டேங்கிறாங்க, இந்த அக்கௌண்ட்ஸில் இயர்லி நமக்கு எந்த இன்கமும் இல்லை, இது சுத்தமாக டைம் வேஸ்ட், ஒரு ஐடியா கூட உங்களுக்கு தோணலையா எப்படி இன்கம் வர வைக்கிறதுன்னு. நாங்களும் நிறைய ட்ரை பண்ணிட்டாங்களாம், எங்களால் எதுவுமே பண்ண முடியல எங்க மாஸ்டர், இந்த அக்கௌண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நானே உங்களுக்கு சொல்கிறேங்கிற மாதிரி இந்த யோ சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, தயவு செஞ்சு நீங்கள் வெளில போங்க, நான் தனியாக அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நானே படிச்சுருக்கிறேன். ஓகே எங்க மாஸ்டர், நீங்கள் எது வேணாலும் என்ன கூப்பிடுங்க, அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே வெளில கிளம்பி போயிடறான். வெளில கதவு முன்னிட்டு வந்ததுக்கப்புறம்
இவனை எல்லாம் இடியட்டுங்கிறாங்க, ஆனால் இவன் பண்ணுறதுலாம் போட்டால் இடியட் மாதிரியே இல்லையே. அடுத்த சீனே நைட் ஆன மாதிரி காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அது வரையும் அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன டைம் ஓடுறதே தெரிய மாட்டேங்குது. இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கே ரொம்ப நாளாகும் போல் இருக்குது. இங்கே இன்கமும் வர மாட்டேங்குது, பீப்புள்ஸ் என்ன ஒரு பணமும் வரி வரிப்பணமும் வர மாட்டேங்குது. இப்படி ஒரு இடத்துல வந்து நான் மாட்டிக்கிட்டேனே, என்ன பண்ண பொருந்தே தெரியல. நான் தான் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணோம். விளக்கு மாதிரி ஒன்று இடம் எழுதிட்டுருக்கு, அது திடீர்னு அப்படியே அந்த பக்கம் சாயுது. அதை பார்த்துருக்க போகிற யாரோ இங்கே இருக்கீங்க, யார் அது யார் அதுங்கிற மாதிரி நம்ம ஈரோ அந்த இடத்துல கட்டிகிட்டு இருக்கான். சுற்றி சுற்றி பார்க்குறான், ஃபுல்லாக அங்கே பெயிண்டிங்ஸு புக்ஸு மட்டும்தான் இருக்குது. இங்கே என்ன நடக்குது? ஆனால் யாரோ என்னை பார்த்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிடு, ஆனால் இங்கே எதுவுமே இல்லை, என்னோடய இல்யூஷனாக இருக்கும் போல். சரி ஓகே, திரும்பி இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் படிக்க ஆரம்பிப்போம். அப்போ அப்படியே அந்த காஃபியை குடிச்சிட்டு படிச்சுட்டு இருக்கான் நம்ம ஈரோவும். அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு பெயிண்டிங் மாதிரி ஒன்று இருக்குது, அது அப்படியே கண்ணு அசைகிற மாதிரி தெரியுது நம்ம ஹீரோவை பார்க்குற மாதிரி. ஹீரோ கையில் ஒரு ஸ்பூன் மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்து அப்படியே ஓரக்கனால நம்ம ஹீரோவை பார்க்குறேன், யாரோ பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்ததுக்கப்புறம், பெயிண்டிங்கில் இருக்க மீசக்கார அங்கிள், நீங்கள் தானே என்ன பார்க்குறீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் என்ன பார்க்கறத நானும் உங்களை பார்த்துட்டேன். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. சில விஷயங்கள் புரியாமல் இருக்கும், அதை புரியுற மாதிரி இப்போ லாஸ்ட்டாக சொல்கிறேன். யமாவை எதுக்கு நம்ம ஹீரோ டீமில் சேரணுங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுப்பான்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்ட்ராங்ஃபுல்லான டீம் தேவை. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து கிங்டமே ரூல் பண்ணுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கான். யமாவோட ஃபேமிலியோட ரெப்புடேஷன் அவள் காப்பாற்றுறதுக்காக யமா வந்து அந்த டீமில் ஜாயின் பண்ணியிருப்பாள். யமாவோட ஃபேமிலி வந்து நைட்லேருந்து விலகினதுக்கப்புறம் யமாவோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதனால அவங்க யாருமே மதிக்க கூட இல்லை. இப்போ அவளோட ரெப்புடேஷனை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ டீமில் அவளும் ஜாயின் பண்ணியிருக்கா. ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் தான் இருக்குது. இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் லைக்கை கிளிக் பண்ணி வைங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஹலோ நண்பா, நம்ம பக்கப்பதில் அவப் டிவிங்கிற ஒரு அனிமையில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோட் நம்பர் 5 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த ஃபோட்டோ பார்க்கறத நம்ம ஹீரோ நோட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறோன்னா, மீசக்கர் அங்கிள், நீங்கள் என்ன பார்க்குறதே எனக்கு தெரியும், அதனால் ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க, உண்மையிலே நீங்கள் யாருன்னு பேருங்க நீங்கள் சொல்கிறீங்க, பேசுங்க பேசுங்க, எதுவுமே பேசாமல் இவ்வளோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, என்ன விஷயங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறோம். எதுவுமே அந்த ஃபோட்டோலேயும் எப்படியே அவர் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவன் கையில் ஒரு மெழுகு வெட்டி மாதிரி இருக்கும். அப்படியே அந்த படியில் ஏறி அந்த ஃபோட்டோ பக்கத்தில் போகிறான் நம்ம ஹீரோ. நான் உங்கள்கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்டேன், நீங்கள் ஒரு பதில் கூட ரிப்ளைவே பண்ணல, இப்படியே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்படியே இந்த ஃபோட்டோவோட சேர்த்து இருச்சிருவேன் இந்த விளக்க வச்சு. அதை கேட்டானா அந்த ஃபோட்டோவில் இருக்கா அப்படியே பயந்துட்டுருக்கான். அப்போ டின்னு அந்த இடத்துல ஒரு பெல்லு மாதிரி அடிக்கிறேன், அதை அடிச்சிருக்காமன்னா வாயத்தை அவனால் பேச முடியல. அவன் அப்போ என்ன சொல்கிறேன்னா, இது என்னை இழுச்சு லவுட்டில் நான் ஒரு மேஜிக்கல் கிரியேஷன் பா, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்னை அன்சீல் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அது அந்த சீக்ரெட் ரூமில் தான் இருக்குது, போய் எடுத்துகிட்டு வா, மேஜிக்கல் சீக்ரெட் ரூம் இருக்குது, அதில் தான் போய் இன்னொரு அன்சீலிங் மெத்தட் இருக்கும், அதை போய் போய் கண்டுபிடி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்குறான். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஈரோ, உண்மையிலேயே நீ யாரும் எனக்கு சரியே எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா நான் எரிச்சிடுவேங்க மாதிரி சொல்கிறான். ஏய், என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, நீ அந்த மேஜிக்கல் கிரியேஷனுக்குள்ளே போனாலே உனக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி இந்த ஃபோட்டோவில் இருக்கதான் சொல்கிறான். சரி அப்போ அதை அண்டி எந்த இடத்துல இருக்குது நீ சொல்லவே இல்லையே, இந்த இடத்துல ட்ரெஷர் இருக்குமா என்ன, சரி எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, சரி போய் பார்க்குறேங்கிற மாதிரி சொல்கிறான். அதே சமயத்தில் அதுக்கப்புறம் அவனால் பேச முடியாமல் போயிடும் அந்த பெல் அடித்து முடிச்சதுனால. அதுக்கப்புறம் நம்ம அந்த பெயிண்டிங் சொன்ன இடத்துல நம்ம ஈரோவும் போய் பார்க்குறான். நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது அந்த இடத்துல, இந்த புக்காக இருக்குமா இந்த புக்காக இருக்குமா, சரின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து அப்படியே ஓப்பன் எடுக்க பார்க்குறான். அப்போ திடீர்னு ஒரு இடத்துல ஓப்பன் ஆகுது, அதை பார்த்ததுக்கப்புறம் ஓ இதான் அந்த சீக்ரெட் ரூமா, சரி உள்ளே போனாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். என்னடா பழைய பில்டிங்னு சொன்னாலும் எதுவும் மிஸ்டி இல்லையேன்னு பார்த்தேன், ஃபைனலாக ஒரு மிஸ்டி கிடச்சிருச்சு நமக்குங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம ஹீரோ நடந்து போயிட்டுருக்கான். அங்கே ஒரு கதவு மாதிரி இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் ஓ இந்த இடத்துக்குள்ளே தான் போடும் போல இருக்கே, சரி ஓகே, ஆனால் எதை வச்சு ஓப்பன் பண்ணுன்னு தெரில, சரி ஓகே கீழே இருக்கிறத வச்சு ஓப்பன் பண்ணலாங்கிற மாதிரி அந்த கீழே இருக்கிறத டச் பண்ணுறான். அது அழுத்தினதுக்கப்புறம் அந்த ஒரு மேஜிக் சோர்ஸ் மாதிரி அங்கே கிரேட் ஆகுது. அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரோன் டப்பாக நடக்க போது நினச்சிருக்க மாதிரி ஒரு அப்படியே எரி குழம்பு மாதிரி அந்த இடத்துல ஊற்ற ஆரம்பிக்குது. எப்படியோ நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு கீழே தொங்கி அப்படியே தப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் என்ன கண்டா விடாது, இங்கே தெரியாமல் வந்து மாற்றிக்கிட்டேன், எங்கே போனாலும் என் உயிருக்கு மட்டும் ஆப்பு வந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த கழுவுகிட்ட திரும்பி போயிட்டு, இது இல்லை எந்த சீலாக இருக்கும், இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு கோடிங் மாதிரி இருக்குது, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, இதை பற்றிலாம் என் புக்கில் படித்தேன், லைஃப் ஆர் டெட்டுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி படித்தேன், அதில் இருக்கிறது தான் இது, இதில் இருக்கிற ஏழில் ஏதோ ஒன்று தான், அப்போ ரீபர்த் அண்ட் டெட்டு அது ஃபஸ்ட்டில் தான் இருக்கும், அதை தான் நான் டச் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவாக டச் பண்ண ட்ரை பண்ணுறான். அவன் வயதுக்கு அது எட்ட மாட்டேங்கிட்டு, அதை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வேலைக்கு அவரெல்லாம் அவன் கட்டி அந்த கீழே சொருவி அது மேலே ஏறி அப்படியே நின்று அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அந்த நம்பர் ஒனில் இருக்கிறத வந்து டச் பண்ணான். டச் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அங்கே இருக்கிற திரும்பி அந்த மேஜிக்கல் ஸ்பெல்ஸ்லாம் வந்து ஆக்டிவேஷன் ஆகுது கதை ஓப்பன் பண்ணுறதுக்காக. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ வந்து முன்னாடி கதை ஓப்பன் பண்ணி நினச்சிட்டு இருக்கும்போது கீழ் வழியாக கதை ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்துட்டு இருக்கான்.
அதுவும் பாதாள மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கு அந்த இடம். கடைசியா ஒரு இடத்துல போய் நம்ம ஹீரோ விழுகுறோம், விழுந்ததுக்கப்புறம் அந்த இடத்த நம்ம காட்டுறாங்க. ஒரு சயின்ஸ் லேப் இருக்கும்ல அதே மாதிரி இருக்குங்க அந்த இடம். நம்ம ஹீரோ கீழே விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் எழுந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோவும். அப்போ என்ன நம்ம ஹீரோ சொல்கிறான்னா, இதெல்லாம் ஒரு பொழப்பாடா, கதவை முன்னாடி வைக்கிறதுக்கு போல கீழ் வெளியே வச்சுருக்காங்க, நான் நின்ன இடத்துக்கு கீழே தான் கதவே இருந்திருக்கு போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது போல இருக்குது, இது உண்மையிலே சீக்ரெட்டான இடம் தான் போல. அங்கே ஏதோ ஒரு ஸ்டோன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அது பக்கத்தில் போக ஆரம்பிக்கிறான். இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல, ஆனால் இது ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஒன்றாக தான் இருக்கும், ஆனால் என்னதுன்னு தெரியல. இது அந்த கல்லில் ஏதோ என்ன எழுதியிருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதை தொடச்சிட்டு என்னன்னு படிக்க ஆரம்பிக்கிறான். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நம்ம ஹீரோட ஃபேமிலி நேம் போட்டு அவங்களோட ரத்தம் இருந்தால் மட்டும்தான் இந்த அன்சீல் பண்ண முடியும், இல்லை மிஸ்டியான பவர்ஸ்லாம் இருக்குங்கிற மாதிரி போட்டிருக்கு. என்ன என்னோடய ஃபேமிலி நேம் போட்டிருக்கானோ அதுவும் என்னோடய ரத்தம் வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்கு. சரி பரவாயில்ல, ரத்தத்தை கொடுத்துடாம பார்ப்போமே, என்ன இது அன்சீல் பண்ணால் என்ன பவர் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரத்தத்தை அது மேலே வைக்கிறான். வச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, திடீர்னு அந்த இடத்துல பயங்கரமான ஒளி வீச ஆரம்பிக்கிறது. என்னென்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோ புரியாதமே அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஒரு சின்ன வாய்ஸ் கேட்குறது, என்னை யார் அன்சீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னோடய ஃபேமிலி மெம்பராக தான் இருப்பீங்க, அது எத்தனாவது வருஷம் கூட எனக்கு தெரியாது. நான் இந்த மெசேஜை நான் பண்ணுறதுக்கு காரணம் என்னோடய ஃபேமிலியை நான் அதிகமாக லவ் பண்ணுறேன். அப்படியே அந்த ஒலியிலேருந்து ஒரு உருவம் மாதிரி கிரியேட்டாக வரும், அது ஃபுல்லாக ஒரு பொண்ணு மாதிரி மாறினதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, என்னோடய பேர் ஒலிவியா, லா ஃபேமிலியோட ஏழாறு ஒய்ஃப் நான் தான். இதை நீங்கள் யார் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு தெரியல, ஆனால் நான் உங்களோட முன்னோர்களில் ஒரு ஆளாக தான் நான் இருப்பேன். நான் சாதத்துக்கு முன்னாடி என்னோட கடைசி மேஜிக்கை வச்சு இந்த கிரியேஷனை உருவாக்கியும் மெசேஜ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃபேமிலிக்காக. அதை கேட்டாலும் நம்ம ஹீரோ, இவங்க 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்களா, இவங்க காலத்தை கணிக்கக்கூடியவங்க மேலே தான் நான் புக்கில் படிச்சிருக்கேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஒலிவியா என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு மேஜிக்கும் வந்துட்டு எதிர்காலத்தை கணிக்கிறது வேறு வேறு விஷயம்னு எல்லாம் நினச்சிட்ருக்காங்க, ஆனால் அது உண்மை கிடையாது. மேஜிக்கும் எதிர்காலத்து கணிக்கிறது ஒரே விஷயந்தான், மேஜிக் கிரியேட் ஆனது இந்த ஸ்டார்ஸ் மூலியமாக தான், எதிர்காலத்தையும் அதை வச்சுட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம் சொல்லிட்டு அப்படியே ஒரு இல்யூஷன் மாதிரி அந்த இடத்துல கிரியேட் பண்ணுற ஸ்டார்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அது என்ன சொல்லியிருந்தா, நான் இருந்த காலகட்டத்தில் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் வந்து கீழே விழுந்துட்டு அந்த ஸ்டார்லேருந்து கிடச்ச எனக்கு ஒரு சின்ன துகடு கிடச்சிது, அதோட மேஜிக்கல் பவர் ரொம்ப எபிலிட்டி அதிகமாக இருந்துரு, இது தடைப்பட்ட மேஜிக்காக தான் இருக்கும், அதை கண்டிப்பாக நாங்கள் இங்கே எங்கள் உலகத்தில் இருக்கவங்க யாருமே உருவாக்கலை, ஆனால் அந்த எரிக்கல் விழுந்ததுக்கப்புறம் ஒரு காடே எரிஞ்சிடு, அந்த காலத்துலேருந்து எரிஞ்ச இடத்துலேருந்து அங்கே போய் தேடி பார்த்தோம், அங்கே எதுவுமே இல்லை. அங்கே அப்படியே அந்த இடத்துக்கு நாங்கள் போனப்போ என்ன நடந்ததுன்னா, அங்கே ஒரு மலையும் ரிவரும் தானாக உருவானுச்சு. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இது எப்படி நடந்திருக்கு இங்கே யாருக்குமே புரியாமல் இருந்துட்டு எனக்கு கடவுள் மலையே சந்தேகம் வர ஆரம்பிச்சிட்டு, கடவுள் தான் இந்த மேஜிக்லாம் கிரியேட் பண்ணிகிட்ருக்காரு, இந்த எரிக்கலை அனுப்புனதும் கடவுளாக தான் இருப்பாங்க, இந்த பீஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல இதே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னா, அந்த எரிக்கல் குடில் இருக்கிற மொத்த சக்தி எவ்வளோ இருக்கும், நீ எண்ணி கனவுல கூட எண்ணி பார்க்குற அளவுக்கு அதுக்கு அதில் மேஜிக்கல் பவர் இருக்கும். அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் எனக்கு கடவுள் மலைங்களே சந்தேகம் வந்துச்சு, அவரோட கிரியேஷன் மலையே சந்தேகம் வந்துரு, இது எப்படி எனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு என்ன புரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள்னால தான். அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கடவுள் மிஸ்டியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருப்பாரு அது தெரிஞ்ச விஷயம்னா, ஆனால் இதில் என்னென்னா சயின்ஸும் சேர்ந்து இருக்குது, பரவாயில்ல இது கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த ஸ்டோன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் ஒலிவியா என்ன சொல்கிறேன்னா, இங்கே நடக்கிற விஷயங்கள் யாருக்குமே எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு எல்லாரோட காதுகளுக்கும் இது விழுவற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இதை பற்றி மறைக்கப்பட்டு நீ இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நம்புகிறேன், எங்கள் ஃபேமிலி இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த மெசேஜ் மாதிரி நாங்கள் க்ரியேட் பண்ணோம். அதுக்காக தான் ஒரு செக்யூரிட்டி கோடு மாதிரி அங்கே ஒரு அந்த பெயிண்டிங்கில் நாங்கள் ஒருத்தனை அடைச்சி வச்சுருக்கோம் ஒரு ஆத்மாவை. நான் அவங்ககிட்ட நிறையா பேசணும்னு நினைக்கிறேன், நீ பேசுறதுலாம் கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ பேசுகிறது எதுவுமே எனக்கு கேட்காது, ஏன்னா நான் மெசேஜ் மட்டும் நான் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ஒரு மேஜிக்கல் ஸ்பெல் மாதிரி போட்டு இதை அன்லாக் பண்ண முடியும் அந்த பெயிண்டிங்கை. அதுக்கப்புறம் அது உன்னோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவாக அந்த இதில் அந்த எழுத்துக்கள்லாம் அப்படியே அந்த அன்ஃபீல் பண்ணுற எழுத்துக்கள்லாம் பார்த்துட்ருக்கான். பார்த்துட்ருக்கும்போது நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறான். அப்போ திடீர்னு அந்த ஒலிவியா வந்து மறைஞ்சு போயிடுறான் அந்த இடத்த விட்டு. அதை பார்த்து நம்ம ஹீரோ தயவு செஞ்சுட்டு எனக்கு மேஜிக் தெரியுதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்துல கத்துறான். நைட்டு ஃபுல்லாக அந்த சீக்ரெட் ரூமில் இருந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளில வரான். அந்த பெயிண்டிங் பக்கத்தில் நம்ம ஹீரோ வந்ததுக்கப்புறம் உன்னோட சீல் எப்படி அன்பிளாக் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டுப்பாங்கிற மாதிரி சொல்கிறான் அந்த பெயிண்டிங்கிட்ட. அந்த பெயிண்டிங்கு சந்தோஷமாக இருக்குது. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ, நீ இன்னும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க, ஆனால் என் உனக்கு விஷயம் தெரியுமா, எனக்கு மேஜிக்கே தெரியாது. அதை கேட்டோன்னே இந்த பெயிண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் அப்படியே பயப்படுது, என்ன மேஜிக் தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறான் சொல்லிட்டு அதுவும் பயந்துட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, உனக்குள்ளே ஒரு ட்ரெஷர் இருக்குது எனக்கும் தெரியும்ப்பா, உன் ஓப்பன் பண்ணால் அது எனக்கும் தான் கிடைக்கும், ஆனால் இப்போ எனக்கு மேஜிக்கே தெரியாது, என்ன பண்ணுறது, உன்னை ஓப்பன் பண்ண வேறு வழி என்ன இருக்குது, ஒரு மேஜ் இருந்தால் மட்டும் உன்னை ஓப்பன் பண்ண முடியும். ஐ இது என்கிட்ட ஒரு மேஜ் இருக்குல்ல, நான் ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்கலங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சுங்க. இல்லை சில விஷயங்கள் புரியாத மாதிரி இருக்காது, புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஒலிவியங்கிற ஒரு ஆள் வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. அப்போ ஒரு எரிக்கல் மாதிரி அந்த இடத்த விழுந்திருக்கு, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதில் மிஸ்டியான பவர்லாம் வர பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி அந்த எரிக்கல் விழுந்த இடத்த போய் பார்க்க போகிறாங்க.
அந்த இடத்துல பார்த்தா மலைகளும் ஆறுகளும் தனியாக தானாக உருவாகி இருக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இது ஏதோ ஸ்டேஞ்சான மேஜிக் மைங் ஒலிவியட்டிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் வெளில தெரியாத மாதிரி பார்த்துக்கிறாங்க. ட்ராவலில் இருக்கவங்களை ஒரு ஆளுக்காக தெரியுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அது கூட அவங்க கிரியேட் பண்ணது தான். அதில் ஒரு ஆன்மாவை வந்து சீல் பண்ணி வச்சுருக்காங்க மேஜிக்கல் பவரை வச்சு. இப்போ நம்ம ஹீரோவை அன்லாக் பண்ணனா இந்த ஒலிவியா கூட நம்ம ஹீரோக்கு கூட இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போகும், நிறைய மிஸ்டீஸ் இருக்குது. அது முடிஞ்சளவுக்கு நான் புரியுற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்னோடய எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏஜி ஃபேமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஹலோ நண்பா, நம்ம இப்போ பக்கப்போது இல்லை அவாக் டிவிங்கிற அடைமையை நான் பார்க்க போகிறோம். அதுக்குன்னே புதுசாக யாராவது வந்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோட் நம்பர் 6 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்னா உனக்கு எனக்கு மேஜிக் தெரியாதுப்பா, அதனால் ஒன்று அன்ஃபீல் பண்ணுறதுனா கஷ்டமான விஷயம். ஆனால் எனக்கு ஒரு மேஜ் இருந்தால் கண்டிப்பாக ஒன்று அன்ஃபீல் பண்ணிடுவேன், மேஜிக்கு நான் கற்றுப்பேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நம்மக்கிட்ட யாராவது மேஜ் இருக்காங்களா? ஆமாம், என்கிட்ட ஒரு மேஜ் நான் பிடிச்சி வச்சிருக்கேங்கிற மாதிரி நம்ம மேஜை பற்றி யோசிக்கிறாரு. அந்த லெவலில் ஒரு மேஜை பற்றிலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இப்போ அந்த மேஜை நம்ம காட்டாங்க, அவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க ஒரு இடத்துல. அப்போ நம்ம யமாலாம் அவங்க வந்து காவலுக்கு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. அந்த இடத்துல நம்ம ஹீரோ திடீர்னு வரான். மேஜ் கையில் ஒன்று வச்சுருந்தான்ல ஒரு பேக் மாதிரி, அதெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். அப்போ யமா அவனை என்ன பண்ண போறீங்க மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றேன், என்கிட்ட அவன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு, அதை போய் கேட்டு வரேங்கிற மாதிரி உள்ளே போயிட்டு கதவை சாத்திடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மேஜிக்கிட்ட, ஏன்ப்பா ரொம்ப ஜாலியாக இருக்க போல இருக்கீங்கிற மாதிரி கேட்டு உள்ளே வராது. உங்ககிட்ட ஒரு லிட்டிலான சீக்ரெட் இருக்குல்ல, நீ எப்படி மேஜிக் ஃபைன் மேஜிக் யூஸ் பண்ண அந்த லெவலுக்கு உனக்கு வாய்ப்பே இல்லை, நீ ஏன்னா லெவல் 1 இருக்க. அதுக்கு நம்ம லெவல் 1 மேஜ் என்ன சொல்கிறனா, நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லணும் அவசியம் இல்லை. நீ ஒரு மேஜ் எப்படியா ட்ரீட் பண்ணுவேன், உங்கள் ஃபேமிலி எங்கள் மேஜ் குரூப்பும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க, நீ என்ன எப்படி என்ன ட்ரீட் பண்ணிட்டுருக்கங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, டேய் ஓ ரன் அடிக்காத, எங்கள் ஃபேமிலி இருக்கவங்களாம் மேஜிக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அது உண்மை தான். ஆனால் நீ லெவல் 1 மேஜாச்சு, உனக்கு எப்படி நாங்கள் மரியாதை கொடுக்க முடியும்? உனக்காக எந்த மேஜ்லேருந்து யாரும் வரமாட்டாங்க, லெவலில் அதிகமாக இருக்கவங்களாம். நானும் உன்னை வெளில விட்டால் தான் உண்டு, இல்லைன்னா நான் உனக்கு ஒன்றா கூட யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது. அதை கேட்ட அந்த மேஜ், என்ன என்னை கொல்ல போறியா? நான் ஒரு மேஜ், கடவுளால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னை கொல்லுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் நல்ல இருக்கு இல்லை, தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிதார. அதுக்கு நம்ம ஹீரோ, உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, சாப்பிட்டே எடுத்து அவனை அடிக்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ திடீர்னு மண்டையில் எடுத்துருவேன், இவன் எல்லாரும் மூய சொல்ல அனுப்பிட்டான், நான் மேஜ் குவாலிஃபிகேஷனுக்காக நான் சீட்டிங் பண்ணங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டேன்னா, அப்படியா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அதுக்கு என்ன பண்ணுங்கிற மாதிரி கேட்குறான். நம்ம அம்மாவால் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறமா இருக்க முடியல போல இருக்கு. அதெல்லாம் காதை வச்சு உள்ளே என்ன பேசிட்டு இருக்காங்க மாதிரி கேட்டுருக்கான். உள்ளே என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ கிட்ட அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். நான் மேஜிக்குன்னு ஒரு எக்ஸாம் நடந்துரு, அதில் நான் சீட்டிங் பண்ணேன், ஒரு ட்ரக் மாதிரி ஒன்று இருக்காது, நான் யூஸ் பண்ணி தான் ஐ மேஜிக் பண்ணி நான் பாஸ் ஆனேன், இப்போ லெவல் 1 அடைஞ்சேன். ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சேன், உனக்கு இப்படி கண்டுபிடிச்ச. அப்போ நம்ம ஹீரோ, அப்போ இந்த நிக்கூர்னா அதா அந்த ட்ரக்கா? ஆமாங்கிற மாதிரி நம்ம மேஜர் சொல்கிறான். இதை கண்டுபிடிக்கிறது நான் 20 வருஷமாக ட்ரை பண்ணி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை தான் நான் யூஸ் பண்ணி மேஜர் எக்ஸாம்லேயும் பாஸ் ஆனேன். அப்போ நம்ம ஹீரோ, அப்போ இது இருந்தால் மேஜிக் யூஸ் பண்ணலாம். அதை கேட்டால், ஆமாம் கண்டிப்பாக முடியுது, இருந்தால் மேஜிக் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி அந்த மேஜர் சொல்கிறான். அதை கேட்ட நம்ம ஹீரோ, நானும் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இவ்வளோ புக்கெல்லாம் பருத்தி பட்டிருக்கேன், என்னால் இதுவும் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் இவன் இப்படி கண்டுபிடிச்சிருக்கானா, இவன் கண்டிப்பாக பெரிய ஜீனியஸ் தானே இருப்பான், இவன் கண்டிப்பாக நமக்கு வேணும். சரி ஓகே, இதை எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டாங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறேன்னா, அவனை ஸ்பிச் எனர்ஜியோட இதை இன்க்ளூட் பண்ணனா அவனோட பவர் வரும். அப்போ அவனும் அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணான், அந்த ஃபயர் எனர்ஜி ஃபயர் எலமெண்ட் இருக்கிற பார்த்ததுக்கப்புறம், வா இது வேறு லெவலில் இருக்குது, ஃபஸ்ட் டைம் ஸ்பிச் எனர்ஜி இன்க்ளூட் பண்ணுறேன், சரி ஓகே இந்த சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஸ்பிச் எனர்ஜியை கொடுக்குறான். அப்போ நம்ம ஹீரோ ஸ்பிச் எனர்ஜியை பார்த்ததுக்கப்புறம், இது என்னது இவ்வளோ பவராக இருக்குது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிங்கன்னு கேட்குறான். இதில் உன்னோட அதிகமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நீ இதில் கொடுத்தனா இது பயங்கரமாக ஃபைனல் மட்டும் மாறும், இவ்வளோ ஹை லெவலாக மாறுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அதிகமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நம்ம ஹீரோவும் கொடுத்துடான். அந்த இடத்துல எதுவும் பயங்கரமாக ஃபயர் எனர்ஜி உருவாகி அந்த இடத்துல வெடிப்பு ஏற்பட்டுருச்சு. அதை பார்த்துருக்கப்ப யமாவும் காவலாளிகள் தான் வராங்க. அப்போ நம்ம ஹீரோ பொக மூட்டத்துலேருந்து வெளில வரான், வந்து உங்களுக்கு எதுவும் ஆவலியங்கிற மாதிரி யமா கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நான் ஃபைனலாக ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணிட்டேன், இது என்னாலும் நம்ப முடியல, நான் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், வேற லெவல் இப்படி நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. அப்போ யமா, உங்களுக்கு என்னாச்சு, ஓகேவா நீங்கள்? ஆ நான் ஓகே தான், நல்லா இருக்கட்டும், நான் எதாவது மறந்துட்டேன். இல்லை நீங்கள் அவனை மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோ வந்து அந்த மேஜை பார்க்க போகிறான். அவன் புக மூட்டையில் மட்டும் பயங்கரமாக அடிபட்டுருக்கான், அவனை இழுத்துட்டு, ஏய் யமா இன்னிலேருந்து இவனே நான் பர்சனல் அட்வைசர் மேஜிக்கு. அதை கேட்ட யமாவும், உங்கள் முடிவு எனக்கு கருத்தாக இருக்கும், நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த மேஜிக்கு அள்ளு விட்டுறது, என்ன பர்சனல் அட்வைசர் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஈரன் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு மேஜ், ஆனால் உன்னை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறப்பா, நீ உன்னை பர்சனல் அட்வைசராக மாறிட்டுன்னு வச்சுக்கோ, உனக்கு நிறைய மரியாதை கிடைக்கும், அதே மாதிரி கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறான். இன்னும் நான் கிங்கோட பையங்கிற மாதிரி சொல்கிறான்.
அதை கேட்டதுக்கப்புறம் இது என்னோட பெரிய வாய்ப்பு, நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு 10% எடுக்கிறது எனக்கும் ஓகே தான், ஆனால் நான் இப்போ வந்து சவுட்டுக்கு போகணுமே, இன்னொரு லேப் அந்த தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டால் நம்ம ஈரோ அப்போ நம்மளும் சவுட்டுக்கு போகிறோம் எம்மாட்ட சொல்கிறான், எல்லா ப்ரிப்பரேஷனும் ரெடி பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அந்த சீனை கட் பண்ணால் அப்படியே நம்ம ஈரோ ட்ராவல் பண்ணுறது தான் காட்டிட்டுருக்காங்க, சவுட்டுக்கு போகிறதுக்காக நம்ம ஈரோ போயிட்டுருக்கான். அப்போ அந்த இடத்துல ஒரு கோட்டை மாதிரி வருது, அது நம்ம ஈரோ கிங்டம்குள்ளே தான் வருது. நம்ம ஹீரோ டீமில் ஒரு நைட்டை புதுசாக கற்றுறாங்க, இவரை நல்ல நான் வச்சுக்கோங்க, இவர் ரொம்ப முக்கியமான ஆள் தான், ஏன்னா லெவல் 4th இருக்கிற நைட் இவர், அதனால் ரொம்ப இந்த கிங்டமில் நம்ம ஹீரோக்கு பாதுகாப்பு இருக்கிற இவர் தான். அப்போ அங்கே தரெல்லாம் போட்டுருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் மார்வல் என்ன சொன்னதால இங்கே ஏதோ பேக்கெல்லாம் போட்டு வச்சு தடுத்துட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல, இந்த கேட்டில் ஏன் இப்போ காவலாளிங்க இருக்காங்க புரியலங்கிற மாதிரி மார்வல் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ லைட்டை திரும்பி பார்த்துட்ருக்கான், உள்ளே இருக்கிற தடையெல்லாம் நீக்கிட்டு ஒருத்தவங்க எந்திரிச்சு கொடுக்குறான், இந்த சிட்டிக்கு நான் தான் இங்கே இன்சார்ஜ், இங்கே நீங்கள் ஆர்டரை மட்டும்தான் கேட்கணும், இவன் லெவல் 3 இருக்கிற நைட் ஒருத்தன், அதை கேட்டால் நம்ம 4th லெவலில் இருக்கிற நைட் இருக்கல அப்படியே கீழே இறங்கி அவன் பக்கத்தில் போயிட்டு, நான் இந்த கேபிட்டல்லேருந்து வந்திருக்கேன், நான் 4th லெவல் நைட்டாக இருக்கேன், நான் இப்போ இங்கே யாரோட ஆர்டர் மட்டும் கேட்கணும்னா எங்கள் எல்டர் சன் ஆர்டரை மட்டும் நான் கேட்பேன், அதாவது கிங்கோட சன் வந்திருக்கார் இந்த இடத்துக்கு. அதை கேட்டோன்னா இந்த 3rd லெவலில் இருக்கிற நைட் பயப்படுறீங்கன்னா எல்டர் சன் வந்திருக்காரா, அதாவது கிங்கோட சன் வந்திருக்காரு, என்ன பண்ண போகிறது தெரியல, தேவையில்லாம ஓவராக வேறு பேசிட்டோம், என்ன பண்ணுறது தெரியல, சமாளிக்க முடியாது சரின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ எல்லாம் எட்டி பண்ணிட்டுருக்காரு. ஆ எனக்கு ஒன்றும் இல்லை, என்ன மன்னிச்சிருங்கப்பா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்க, நாங்கள் இங்கே ஒரு பாதுகாப்புக்காக வந்திருக்கோம், இங்கே மாஸ்டர்ஸ் தான் அதிகமாக இருக்குது, 200 சோல்ஜர்ஸ்ட்டு காணாமல் போயிருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ என்ன மாஸ்டர்ஸ் இருக்கா, அதாவது டீமன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கா, அப்போ நான் அதை பார்த்தே ஒன்றுமே. அப்போ வந்து அந்த லேட் லெவலில் இருக்க நைட்டு எதாவது சொல்கிறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களாங்கிற மாதிரி கேட்குறான். அதை கேட்டால் நான் இல்லை 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 நீங்கள் ஹெல்ப்லாம் எனக்கு பண்ணவே நான் சும்மா தெரியாமல் கேட்டேன். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, சரி ஓகே உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணிட்டேன், சரி ஓகே அந்த டீமன்ஸை நானே போய் பார்த்துக்கிறேன். அதை கேட்டோன்னே அந்த லேட் லெவலில் இருக்க நைட் ரொம்ப நன்றி யங் மாஸ்டருங்க மேலே சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன்னு நடந்து போயிட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா மார்வல்கிட்ட, ஏய் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து போய் ரெஸ்ட் எடுங்க, நான் மட்டும் தனியாக அந்த மவுண்டெனுக்கு போகிறேங்கிற மாதிரி சொல்கிறேன். அதை கேட்டால் மார்வல் அந்த 4th லெவல் நைட்டு, அதுக்கப்புறம் நம்ம எம்மாலாம் ஷாக் ஆகிறாங்க, அடுத்த சீனே கட் பண்ணால் நம்ம ஹீரோ கூட்டமாக கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க பாதுகாப்பு கொடுத்து, ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்க, தனியாகவே என்ன வெளில அனுப்ப மாட்டேங்கிறேன் மாதிரி சொல்லிட்டு அங்கே திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. அதை பார்த்தாலும் அந்த 4th லெவல் நைட்டு அந்த மரத்தை விட்டு என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன விலங்கு இருக்குது, ஏன்டாண்டி இதுக்கெல்லாமடா அப்படி பண்ணிட்டு இருப்பீங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோ அந்த 4th லெவல் நைட்டுக்கிட்ட ஒன்று கேட்குறான், நீ இதுக்கு முன்னாடி டீமன்ஸ் மாஸ்டர்ஸ் எதாவது பார்த்துருக்கீங்களாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். இவரோட பேர் ராபர்ட்னே வச்சுக்கலாம். அதுக்கு அந்த ராபர்ட் என்ன சொல்லணும், நாங்கள் எங்கள் டீமோட ஒரு டீமன்ஸ் அட்டாக் பண்ண போனோம், ஆனால் நாங்கள் எங்கள் டீமில் நாங்கள் மட்டும் ஒரு ஆள் மட்டும் மிச்சிருக்கோம், அதோட பேர் கேலிபர், எனக்கு அதை நினச்சாலே இன்னும் பயமாக இருக்குது, என்ன அதை பயங்கரமாக அட்டாக் பண்ணிச்சு, அதே சமயத்தில் என்னோடய தம்பி கூட அந்த ஊரில் இறந்து போயிட்டோம், அதை கேட்டு நம்ம ஹீரோ சாரி நான் தெரியாமல் உங்கள்கிட்ட கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்க மாஸ்டர், நீங்கள் இதெல்லாம் நினச்சி பெருசாக ஃபீல் பண்ண வேணாம், இது நடந்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு, அதனால் இதை பற்றிலாம் பேசி யோசிக்கிறதும் தப்பு. அப்போ எம்மா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கண்டிப்பாக கேட்கலாங்கிற மாதிரி ராபர்ட் சொல்கிறாங்க. இதோடய இந்த எபிசோட் முடிஞ்சிடுச்சு, இல்லை சில விஷயம் புரியாத மாதிரி இருக்கும், அதை புரியுற மாதிரி உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். நம்ம ஹீரோக்கு மேஜிக் தெரியாது, அதனால நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த மேஜை பார்த்துருப்பான், அந்த மேஜ் என்ன சொல்லியிருப்பானா, நான் இதுமாதிரி சீட்டிங் பண்ணி தான் ஜெயித்தேன், இதுமாதிரி ஒரு விஷயத்தை பண்ணேங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவும் இந்த விஷயத்துக்காக ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு புக்கெல்லாம் படிச்சிருப்பான், ஆனால் நம்ம ஹீரோவால் அதை பண்ணியிருக்க முடியாது, ஆனால் அந்த மேஜர் அதை கண்டுபிடிச்சிருப்பான் அதுக்கான மேத்தில். அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனை வந்து பர்சனல் அட்வைஸராக மேஜிக் வச்சுருப்பாரு, அவனுக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா வந்து மேஜர் எல்லாமே அவன் பண்ண தப்பை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால தான் மைண்டு ஓடி வந்திருக்கான் போல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிங்கோட சன்னுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நமக்கு இவன்னா பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட இவன் பர்சனல் அட்வைஸராக வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். உங்களுக்கு என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் நான் ஏஜே வாய்ஸ் ஓவர்.